மனுஷனுடைய அறிவு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்குள் வந்தபோது பிசாசின் சாயல் அவனுக்குள்ள என்ன செய்தது? வந்தது. ஸோ அறிவு தான் சாயல். என்ன சொல்லுங்க? ஆமாம், ஒரு பெந்தே கோஸ்தே அறிவு இருந்தால் உங்கள்கிட்ட பெந்தே கோஸ்தே சாயல் இருக்கும். ஆமேன். ஒரு கிருபையின் அறிவு இருந்தால் கிருபையின் சாயல் இருக்கும். கைத்தறிஞர் அவருக்கு ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு வசனத்திலிருந்து நாம் தொடங்குவோம். கொலோசேயர் என்று நினைக்கிறேன், கொலோசேயர் 2:2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். Praise God. Okay. திரும்ப வாசிப்போம் அந்த கடைசி 2 வார்த்தை. எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று. எல்லா ஐஸ்வர்யத்திற்கும், எல்லாரும் சொல்லுவோம். ஐஸ்வர்யம் என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். பிரைஸ் காட். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சாயல் மறுபடியும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுகிறது? நம்முடைய அறிவிலே மாற்றம் உண்டாகும் போது தேவனுடைய சாயல் நமக்கு வருகிறது. தேவனுடைய அறிவு நமக்குள் வரும்போது தேவனுடைய சாயல் நமக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. பிசாசுடைய அறிவு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்குள் வந்தபோது பிசாசின் சாயல் அவனுக்குள்ள என்ன செய்தது? வந்தது. ஸோ அறிவு தான் சாயல். எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், ஒரு பெந்தே கோஸ்தே அறிவு இருந்தால் உங்கள்கிட்ட பெந்தே கோஸ்தே சாயல் இருக்கும். ஆமேன். ஒரு கிருபையின் அறிவு இருந்தால் கிருபையின் சாயல் இருக்கும். கைத்தறிஞர் ஒருத்தர் அவருக்கு வெள்ளதான் பரிசுத்தம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா அது ஒரு அறிவு. இப்போ என் என்ன சாயல் வந்திருக்கும்? வெள்ள தான் இருக்கும். அறிவு தான் சாயல். ஹல்லேலூயா. ஆமாம். இது தவறு, குற்றம் அப்படின்ற அறிவு இருந்தால் என்கிட்ட குற்றம் சுமத்துற சாயல் வருது. மெசேஜ் அப்புறம் கேட்போம். முதல் என்ன காஸ்ட்யூமே அப்படின்னு அங்கேயே நிற்போம். மெசேஜுக்குள்ளே வரமாட்டேன்றீங்க. கொஞ்சம் பேர் வரணும். உங்களை உடைக்கிறதுக்குன்னு தான் நான் வந்து. ஹலோ இல்லையா? ஆ, கர்த்தர் நல்லவர். ஸோ த நாலேஜ் இஸ் த இமேஜ் ஆஃப் காட். அறிவு தான் சாயல். அதெல்லாம் பைபிள் சொல்லுது. அவரை அறிகிற அறிவினாலே அந்த சாயல் நமக்குள்ள திரும்ப வருது. மனிதன் அறிவை மிஸ் பண்ணும்போது சாயலை மிஸ் பண்ணிட்டான். அப்படிதான் ஐஸ்வர்யத்தை குறித்த அறிவு நமக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தின் சாயல் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. கர்த்தர் மேல் ஆசீர்வதி பரந்த வசனம் திரும்ப வாசமா. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு ஓகே, அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு அவர்கள் அன்பினால் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படின்னா ஐஸ்வர்யத்துல நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யம்னா பணம் அல்ல. ஐஸ்வர்யம் என்றால் செழிப்பு. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்றால் பணம் அல்ல. ஐஸ்வர்யம் என்றால் செழிப்பு. கிருபையின் ஐஸ்வர்யம்னா கிருபையிலே அவர் ஐஸ்வர்யமா இருக்கிறாராம். விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். யாக்கோபு சொல்லுது, விசுவாசத்தில் அவர்கள் ஐஸ்வர்யமா இருக்கிறார்கள். அப்ப மகிமையின் ஐஸ்வர்யம் பல இது இருக்கு. அதுல பணத்துல ஐஸ்வர்யம், அது வந்து ஐஸ்வர்யத்தில் ஒரு பகுதி தான். ரிச்னஸ் இன் ஃபினான்ஸ். ஆமென். 3 பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். ரிச்னஸ் இன் ஸ்பிரிட், ரிச்னஸ் இன் பாடி ஹெல்த், ரிச்னஸ் இன் ஃபைனான்ஸ். இப்ப நம்ம ஐஸ்வர்யத்தை பார்க்கல, பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யத்தை பார்க்குறோம். கைத்தட்டுங்க அவருக்கு. அடுத்து 2 பார்ட் இருக்கு, அது சீக்கிரம் நான் எடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உலகத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறது வேற, ஆவியில் ஐஸ்வர்யம்னா இருக்கிறது வேற. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னாரு வள்ளுவர். அப்ப பொருள் இருந்தா இந்த பூமியில ரிச்னஸ், அருள்னா கிரேஸ், கிரேஸ் இருந்தா அந்த வேர்ல்டுல ரிச் மேன். சோ எது இருந்தா ஆவி மண்டலத்தை நீங்க ரிச்சா இருக்க முடியும், ரிச் மேனா இருக்க முடியும் என்பதை குறித்து நான் சீக்கிரமாக அதற்குள் கடந்து வர விரும்புகிறேன். ஆக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் பேச விரும்புகிறேன். அதையும் நாம் சீக்கிரமாக கடந்து சொல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். உங்களை ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். இதுமாக வந்து இன்டர்நெட் மூலமாக பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான்
இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மீடியாக்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக. என் பரமப்பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று இயேசு சொன்னார். தவறான உபதேசங்கள், பொய்யான, மாயையான, போலித்தனமான, கவர்ச்சியான உபதேசங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிடுங்கேறியப்படுவதாக. ஆமென். ஒரு தீர்க்கதரிசியின் வேலை ஊன்றவும் பிடுங்கவும். அவன் வேலை ரெண்டு செய்யணுமா? ஒன்று கர்த்தர் சொன்னதை ஊன்றணும், மனுஷன் சொல்லி வச்சதெல்லாம் பிடுங்கணும். வியாதி என்பது ஆசீர்வாதம், பிடுங்கு. வெள்ளன்றது பரிசுத்தம், பிடுங்கு. ஆமாம், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். குற்றம் சுமத்துற விஷயங்களை பிடுங்கு. மனிதன் செயல்கள் வழியாக நீதிமானாக முடியும் என்பதை பிடுங்கு. பிடுங்கவும் ஊன்றவும், இடிக்கவும் கட்டவும். கட்டுறது மட்டும் முக்கியம் இல்லை, இடிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் சார் நல்லா ப்ரீச் பண்ணுறீங்க, இடையில இடையில என் சைடில் இடிக்கிறீங்கன்னு வாங்க. அது ஒரு மேட்ரு சார், அது என் ஊழியத்தில் முக்கியமான வேலை. சைடில் இடிச்சுக்கிட்டே வரணும். ஆமாம், பழசை இடித்தாதான் புது பில்டிங் கட்ட முடியும். யாரையுமே தாக்காமல் நான் பிரசங்கம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் நல்லவன், எவனுக்குமே நல்லவன் கிடையாது. எல்லாருக்கும் நல்லவன். அவன் பெரிய வந்து தமிழில் அந்த வார்த்தை தெரில, சந்தர்ப்பவாதி, ஆப்பர்ச்சுனிஸ்ட். அவன் ஏமாத்தான்னு அர்த்தம். எல்லாருக்கும் நல்லவன் அவன் கெட்டவங்க. ரெண்டு எஜமானுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்ய, ஒருத்தனை கணம் பண்ணா ஒருத்தனை அசட்டை பண்ணி தான் ஆகணும். உன்னை கட்டணும்னா உன்னை இடிச்சு தான் ஆகணும். ஆமேன். அதனால் சாரி வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது சில விஷயங்களில் சில இடங்கள் இடிக்கப்படுதுன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஊழியங்களாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ரெண்டையும் செஞ்சார். பாவிகளின் சிநேகிதரை அழைத்து கலைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே பரிசேயர்களுக்கு விரோதியாக இருந்தார். ஸோ ஒன்றை புதிதாக சொல்லிக் கொடுக்கும்போது பழையதை பிடுங்கி எறிந்து தான் ஆக வேண்டும். தேவன் நடாமல் மனிதன் நட்டது அல்லையா சொல்லுங்க. தேவன் நடாதது அதெல்லாம் அதை பிடிங்கி எரிஞ்சுதான் ஆகணும். ஆமென் சொல்லுவோம்.